உங்களோட முடி நீளமாக அடர்த்தியாக நல்லா பவுன்ஸியாக பிளாக்காக வளரணும்னு ஆசையாக இருக்கேன். ஆனால் நான் டெய்லி எந்த ரெமடியும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு டெய்லி 2-3 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஆனால் என்னோடய ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான சீரம் தான் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்ப செலவு இல்லாமல் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். என்னென்ன வீடியோக்களை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பரான மேஜிக்கல் சீட்ஸு, ஒன்று வெந்தயம், இன்னொன்று வந்து கரஞ்சீரகம். ஸோ ஃபெனக்ரிக் அண்ட் கலோஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ப்ரோட்டீன் சத்து வந்து நிறையா இருக்குது. இது நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளரணும்னா வெந்தயம் தான் நீங்கள் ரெகுலராக உங்களோட ஹேர் கேரில் வந்து யூஸ் பண்ணணும். கரஞ்சீரகம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் ஏ, பி, B2 and C வந்து இருக்குது. நிறைய பொட்டாசியம், மெக்னீஷியம் மாதிரியான நியூட்ரியன்ஸும் இருக்குது. இது உங்களுக்கு முடி வளராத இடத்துலையும் புதுசாக வேர்லேருந்து முடி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக கருப்பாக வளர்கிறதுக்கு, வெள்ள முடி பிரச்சனை சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெந்தயத்தில் 2 spoon, கரஞ்சீரகத்தில் 2 spoon வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். அது பவுடர் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கொதிக்க வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ண பவுடர் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா 2 spoon மட்டும் எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப நைஸாக பவுடர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம மிக்சியில் எந்த அளவுக்கு அரையுதோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டா போதும். ஸோ இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சீரமுக்கு நான் 2 spoon அளவுக்கு தான் வந்து எடுத்துருக்கேன். மிச்சத்தை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வெந்நீர் இருக்கும் இல்லையா, ஹாட் வாட்டரை, அந்த ஹாட் வாட்டரை இந்த பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயத்தில் இருக்க நியூட்ரியன்ஸ், கரஞ்சீரகத்தில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் நமக்கு வந்து இறங்கிடும். நம்மளோட சூப்பரான சீரம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ மிச்சம் இருக்க பவுடரை தண்ணி படாத கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 2 minutes இந்த சீரம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ 1 hour அப்புறம் நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் நல்லா உப்பி இருக்கும், அந்த கரஞ்சீரகத்தில் இருக்க நியூட்ரியன்ஸும் அந்த தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலோ இல்லை பம்ப் பாட்டிலையோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லைனா ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றிக்கோங்க. நம்ம அப்படியே நம்மளோட ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ரெமடியை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை வரவே வராது. ரெகுலராக நீங்கள் 1 week யூஸ் பண்ணாலே உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ வெளியில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 week வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நான் சொன்ன மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போலாம் தேவையோ அப்போலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரில் சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்துகிட்டு இந்த சீரம் என்னோடய ஹேரில் படுற மாதிரி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய தண்ணி சொட்டுற அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. தேவையான அளவுக்கு நம்ம ரூட்டில் முடியோட வேர் பகுதியில் தான் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களோட வேர்லாம் நல்லா போய் வேலை செஞ்சு உங்களுக்கு புதுசாக முடி வளர்கிறதுக்கு, இருக்க முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு, புதுசாக முடி வளர்ந்தால் தான் உங்களுக்கு முடி வந்து அடர்த்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹேர் ட்ரையாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஹேர்லேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது உங்கள் ஹேரை கண்டிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஒரு கிளிப் போட்டு இது என்னோடய ஹேரில் அப்சர்வ் ஆகட்டும் அப்படின்னு விட்டுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சீரம் நல்லா உங்களோட ஹேரில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நார்மல் ஹேர் ஸ்டைல் எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் டெய்லி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னாலும் இந்த ஆயில் மேலே இந்த சீரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால ஈஸியாக சீக்கிரமாக உங்களோட ஸ்கேல்ப்பில் வந்து அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு ரிசல்ட் வேகமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ண மாட்டேன், இல்லை ரெமடிஸ் நான் வந்து நிறைய ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னா இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம். ஈஸியாக உங்களோட ஹேரில் அப்சர்வ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி சளி பிடிக்கிற பிரச்சனையும் வராது. இல்லை டைம் இருக்குன்னா நீங்கள் நான் யூஸ் பண்ணுற மாதிரி காலையில் அண்ட் நைட்டு 2 times வந்து யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, அப்புறம் உங்களுக்கு அங்கங்கே திட்டு திட்டாக முடியில் வந்து கேப் இருக்குன்னா அந்த இடத்துல புதுசாக முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களாரே நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.